வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு, இதில் செகண்ட் லெசன் இயக்கம். ஓகேங்களா, ஃபஸ்ட் லெசன் நம்ம போட்டாச்சு, சோசியல்லையும் 2 லெசன் போட்டிருக்கிறோம். சரிங்களா, ஸோ 9th நம்ம ஏற்கனவே 8th ஸ்டூடெண்ட், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய ஸ்டூடெண்ட் 8th ஸ்டூடெண்ட் இருக்கிறதுனால அடுத்தது அவங்களுக்கு அடுத்து இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அடுத்தது 9th படிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ உங்களுக்காக தான் மிக முக்கியமாக இந்த வீடியோ நான் ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா, ஓகே. ஸோ அதனால் இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் லெசனையும் ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிங்க. சரிங்களா, கொஷின்ஸ் படிங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக புக்கில் இருக்கிற கொஷின் மட்டுமே கேட்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், 20% நம்மளுக்கு வந்து புக்குக்குள்ளே இருந்து கேட்பாங்க, 80% புக்கு அதாவது புக் பேக் கேட்பாங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே புக்கிலேருந்து உள்ள நம்மளுக்கு புக் பேக் கொஷின் மட்டுமே வரும் அப்படின்னு கனவுல கூட கண்டுறாதீங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக படித்தே ஆகணும். சரிங்களா, அது நான் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக வீடியோ பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம், பட் அது டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக நான் போட்டேன். இனிமேல் உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் எப்படி வந்து கொஷின்ஸ் வருமோ அதே மாதிரி புக் லெசன் ஃபுல்லாக நான் டீச் பண்ணி போடுறேன். சரிங்களா, ஓகே குட்டீஸ். இப்போது இதில் நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான லெசன் இது. சரிங்களா, ஸோ இதுலேயும் நம்மளுக்கு ஃபஸ்ட் லெசன் அளவீடு, இது ரெண்டுலேயுமே கொஷின்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஓகே, இயக்கம். இயக்கம் அப்படின்னா என்னதுங்க? இயக்கம் அப்படின்னா இதில் என்னென்ன மைண்ட் மேப் அப்படி இதை போட்டுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வசதியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. சரிங்களா, இயக்கம் அப்படிங்கிறது இயங்கும் பொருட்கள் நேரத்தை பொறுத்து தனது நிலையை மாற்றிக்கொள்ளும். சரிங்களா, இந்த இயக்கத்தில் சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம் அப்படின்னு ரெண்டு வகைகள் இருக்குது. சரிங்களா, சீரற்ற இயக்கம், சீரான இயக்கம். சீரான இயக்கம் அப்படின்னா என்னங்க? சமகால இடைவெளியில் சமதூரத்தை கடக்கும் பொருட்களின் இயக்கம். ஒரு பொருள், ஒரு இப்போ ஒரு டூ வீலர் போயிட்டு, ஒரு நம் பைக்கில் போயிட்டுருக்குறீங்க, சீரான வேகத்தில், அதாவது ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போயிட்டே இருக்கிறீங்க. அப்போ சீரான வேகத்தில் அந்த சமதூரத்தை அதை கடக்கக்கூடிய தொலைவு. சீரற்ற இயக்கம் அப்படின்னா என்ன? சமகால இடைவெளியில் சமமற்ற தூரத்தை கடக்கும் பொருட்களின் இயக்கம் தான் சீரற்ற இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ டிராஃபிக்லலாம் போயிட்டுருக்கோம், டிராஃபிக்கில் போகும்பொழுது நம்ம இயக்கம் எப்படி இருக்குங்க? சீரற்ற இயக்கமாக தான் இருக்கும். ஒரே ஸ்பீடில் நம்மளால் போக முடியாது இல்லையா? அதுதான், அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் நம்மளால் போய் சென்றடையவும் முடியாது. சரிங்களா, அதுதான் சீரற்ற இயக்கம். அது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா, சீரான இயக்கம்னா அப்படி தான், சீரற்ற இயக்கம்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இயங்கும் இயக்கம்னா இயங்கும் பொருட்கள் நேரத்தை பொறுத்து தனது நிலையை மாற்றிக்கொள்ளும். கடந்த தொலைவு, இயங்கும் பொருள் கடந்த உண்மையான தொலைவு. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த தொலைவு அப்படிங்கிறது ஒரு திசையான அளவுரு, ஒரு திசையை நோக்கி அந்த அளவுரு தான் அளவு சொல்கிறது. இதற்கு எண்மதிப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா, ஒரு பொருள் கடந்த தொலைவு, எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் இது போயிருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு அதில் வந்து ஒரு எண் மதிப்பு, நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இடப்பெயர்ச்சி. ஒரு பொருள் இயங்கும் திசையில் துவக்க புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையே உள்ள மிக குறைந்த தொலைவு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இடப்பெயர்ச்சி. ஒரு பொருள் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது தொடக்க புள்ளி, இறுதி புள்ளி, இதுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச தொலைவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இடப்பெயர்ச்சி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இடம் பெயர்ந்திருக்கு. அப்போ இடப்பெயர்ச்சி ஒரு திசையை நோக்கிய அளவுரு தான், ஒரு திசையை நோக்கிய ஒரு டிஸ்டன்ஸ், அந்த திசை நோக்கி தான் அந்த அளவுரு. இதற்கு எண்மதிப்பும் திசை ரெண்டுமே இருக்குது. இதற்கு நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸில் இது போயிருக்கு, இந்த திசையை நோக்கி இது மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது ரெண்டுமே இருக்குது. ஆயப்புள்ளி எனப்படும், ஆயப்புள்ளினா என்னதுங்க? துவக்க புள்ளி. துவக்க புள்ளியை பொறுத்து இயக்கத்தில் ஏற்படும் மாற்றம் அளவிடப்படுகிறது. ஒரு இப்போ ஒரு டூ வீலரே எடுத்துக்கோங்களேன், இவ்வளோ இந்த வீட்டிலேருந்து கிளம்புறோம், இத்தனை கிலோமீட்டர் இது போயிருக்கு. இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க, இங்கே வீட்டில் நம்ம கிளம்பக்கூடிய டிஸ்டன்ஸ்லேருந்து எந்த இடத்துலேருந்து துவங்குறீங்களோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் போய் சென்றடையக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு, இவ்வளோ இது முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கணக்கிடுறோம். சரிங்களா, இப்போ உங்கள் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படிங்க? தொடக்க உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூல் அந்த எண்டு. சரிங்களா, அதிலிருந்து அந்த தொடக்க புள்ளிக்கும் இறுதி புள்ளி, இறுதி இடத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு தான் நம்ம அளவிடுறோம். சரிங்களா, முக்கியமாக நம்ம துவக்கத்துலேருந்து தான் நம்ம அளவிடுறோம். ஓகே, அதுதான்
ஆயப்புள்ளி எனப்படும் துவக்க புள்ளியை பொறுத்து இயக்கத்தில் ஏற்படும் மாற்றம் அளவிடப்படுகிறது. சரிங்களா? இயக்கத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை நம்ம தொடக்கத்தில் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வை பொறுத்து தான் நம்ம அளவிடுறோம். சரிங்களா? ஓகே. வேகம் அப்படிங்கிறது என்ன? தொலைவு மாறுபடக்கூடிய அந்த தொலைவு மாறுபாடு வீதம் அல்லது ஓரளவு நேரத்தில் கடந்த தொலைவு தான் நம்ம வேகம் அப்படின்னு சொல்கிறோம். வேகம் கடந்த தொலைவு அல்லது பை எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரம். சரிங்களா? இதுக்கு அளவு வந்து ஸ்கேலார் அளவு, அது உள்ள நம்ம பார்க்கலாம் எல்லாமே. சரிங்களா? லெசன் பார்க்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு கொஷின்லேயே கவர் ஆயிரும். இதில் கொஞ்சம் சம்மெல்லாம் இருக்குது, அதாவது நல்லாவே சம். ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே இப்போ இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிற பாடத்திட்டங்கள் எல்லாமே சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த காம்படிஷன் எக்ஸாம்னாலும் உங்களால் இதை வச்சு உங்களால் முடியும். சரிங்களா? ஐஐடியாக இருந்தாலும் சரி, நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, உங்களால் இந்த புக்கே போதும். மற்ற புக்கெல்லாம் நீங்கள் தேடணுங்கிற அவசியமே இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக புக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது சிபிஎஸ்சியை விட ஒரு மடங்கு எச்சு அப்படின்னு எக்ஸ்ட்ராவே நல்லாவே தரமானதாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புக்கு. சரியா? ஸோ அதனால தான் இந்த தடவை நீட்டில் கூட காம்படிஷன் ஹெவியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் என்டிஎஸ்சி இந்த புக்கை வச்சு நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓவராலாக நம்மளுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு தான் அதில் காம்படிட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீ உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? 9th 10th 9th நல்லா படிங்க. அடுத்தது 10th தான் நம்மளுக்கு என்டிஎஸ்சி எக்ஸாம் வைக்க போகிறாங்க, ரெண்டு லெவல் வைக்க போகிறாங்க. அதனால் மற்றவங்களாம் காம்படேட் பண்ணுறாங்களே, சிபிஎஸ்சிலாம் வருவாங்களே, ஐசிஎஸ்சிலாம் வருவாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த புக்கு அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. சரிங்களா? அதனால் இது ஃபுல்லாக செம்மையாக பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்கள் எல்லாருமே. ஸோ இதை ஃபுல்லாக தெளிவாக நீங்கள் A to Z நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான மணி, நீங்கள் ஏற்கனவே நான் சொல்கிறது தான், உங்களுக்கு தேவையான மணியும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? உங்களுக்கு காலேஜ் எண்டு பிஹெச்டி வரைக்கும் இந்த அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து உங்களால் எல்லா காம்படிஷன் எக்ஸாமையும் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த என்டிஎஸ்சியை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகே. ஸோ குரூப் ஒனில் ரொம்ப 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 அப்ப மேட்ரு அப்படிங்கிற மாதிரி போயிடும் உங்களுக்கு இந்த என்டிஎஸ்சி கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ என்டிஎஸ்சி எம்எஸ் என்எம்எம்எஸ் மாதிரி ஈஸி அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால தான் உள்ள புக்கிலேருந்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவர் லைனையும் படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இருந்தே நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நைன்த்து சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஓகேவா? அது மறுபடியும் நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் இருக்குது. நானும் என்டிஎஸ்சிக்கு வீடியோ பண்ணுறேன். சரிங்களா? என்டிஎஸ்சி 9th நம்ம முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணலாம் வீடியோ போடுறதுக்கு. ஓகே. ஓகே குட்டீஸ், இதில் பார்க்கலாம். நம்ம க்வெஸ்சன் பாருங்கள். திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நகரும் பொருளின் முடுக்கம். முடுக்கம் அப்படின்னா என்னதுங்க பாருங்கள், பொருளின் இயங்கும் பொருளின் திசைவேகத்தின் எண்மதிப்பு திசையில் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய மாற்றம். சரிங்களா? ஒரு பொருள் இயங்குது, அந்த ஒரு பொருள் ஒரு இதை நோக்கி இயங்குது. சரிங்களா? அந்த பொருள் இயங்கிட்டே போகுது, அந்த பொருளின் இயக்கத்தினுடைய அந்த எண் மதிப்பு நம்பர்ஸ் இல்லைன்னா அந்த திசையில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஒரு பொருள் இயங்குது இப்படி போகுது, அந்த மாதிரி திசையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது, நகரக்கூடிய அந்த பொருளின் முடுக்கத்தை பிரதிபலிக்கிறது. சரிங்களா? திசைவேகம் அது சென்றடைந்த காலம் எவ்வளவு அப்படின்னு அது வந்து என்ன சொல்லுது, என்ன இதுங்க, அந்த நகரக்கூடிய அந்த பொருளின் முடுக்கத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல, வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து. ஸோ வட்டப்பாதையில் இதில் பார்த்தோம்னா சூரியனை சுற்றி வரும் பூமியின் இயக்கம், வட்டப்பாதையில் சுற்றி வரும் பொம்மை ரயிலின் இயக்கம், கடிகாரத்தில் மணிமுள்ளின் இயக்கம், இது எல்லாமே சீரான வட்டத்தில் சுற்றி கொண்டே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ பிளானட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது இயக்கத்தை கரெக்டாக அந்த ஒழுங்கமைப்போடு சுற்றிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அது கொஞ்சம் இதானாலும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அதே மாதிரி ஒரு நம்ம நிறைய இதில் எல்லாம் எக்ஸிபிஷன்லாம் பார்த்துருப்போம், அந்த
ட்ரெயின் அந்த இது போட்டிருப்பாங்க இல்லையா, அதுவும் கரெக்டாக அந்த பாத்திலே தான் போயிட்டுருக்கோம், அது கொஞ்சம் கூட மாறாது. அதே மாதிரி கடிகாரம் உள்ளும் பார்த்துருப்போம், அதுவும் கரெக்டாக அது ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து அப்படிங்கும் பொழுது அந்த பந்தயத்தில் ஓடக்கூடியது அது எப்படி வேணாலும் நழுவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? அதுதான் இது ரேஸ், ஓகேவா? ரேஸ் கார்லாம் பார்த்துருக்கீங்களே, ஸோ அந்த ரேஸ் கார் எப்படி தடம் மாறி போகுது இல்லையா, அதுதான் ஸ்பீடு வந்து மாறும் பொழுது ஸ்பீடு அங்கே அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க, குறையும் அந்த மாதிரி பண்ணும் பொழுது அது இதாகுது. ஆனால் இது எல்லாமே எப்படி இருக்குங்க, ஸ்பீடு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஸ்பீடு இருக்கும். ஸோ அந்த ஸ்பீடு மாறவே மாறாதனால தான் அந்த இயக்கமும் கரெக்டாக இருந்துகிட்ருக்கீங்க. கீழ்வரும் வரைபடத்தில் சீரான இயக்கத்தில் நகரும் ஒரு பொருளை குறிப்பிடுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா தொலைவு, காலம், அது இந்த இதில் கரெக்டாக அந்த கரெக்டாக அந்த பயணம் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுதான் மைய விளக்கு விசை. மைய விளக்கு விசை ஒரு மெய்நிகர் விசை, உண்மையான விசை, மெய்நிகர், மெய் அதாவது மெய்நிகர் அப்படின்னா மெய்க்கு நிகரானது அந்த விசை, ஓகேவா? கோடிட்டு இடங்களை நிரப்புக. அடுத்தது வேகம் ஒரு ஸ்கேலார் அளவு, அதே சமயம் திசை வேகம் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் அளவு, சரிங்களா? வேகம் அப்படிங்கிறது ஸ்கேலார், திசை வேகம் வெக்டார், ஓகே? ஸோ இது ஏற்கனவே நம்மளுக்கு கோட்டையிலியில் 2019 கோட்டையிலி எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, அதை மட்டும்தான் நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சில கொஷின்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இங்கே போட்டிருப்பேன், ஏற்கனவே முன்னாடி லெசன்லேயும் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே ஏற்கனவே நம்மளுக்கு கோட்டையிலி ஆஃபியலியில் கேட்டது தான். ஏன்னா நியூ புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தான் நம்மளுக்கு 1 இயர் தான் ஆயிருக்கு, அடுத்தது கொரோனா வந்துருச்சு. ஸோ அதனால் அடுத்து நிறைய எக்ஸாம் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணல இந்த புக்கை வச்சு, சரிங்களா? ஸோ வந்தது பார்த்தோம் அப்படின்னா நடத்துனது ப்ராப்பராக எக்ஸாம் நடத்துனதில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேவா? வேகம் ஒரு ஸ்கேலார் அளவு, அதே சமயம் திசை வேகம் ஒரு வெக்டார் அளவு. தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது எதுங்க, வேகம் தான். எதிர்மறை முடுக்கம், முடுக்கம் இருக்குது, முடுக்கம்னா என்ன சொன்னால் போகக்கூடிய போகும் அது பயணம் மாறக்கூடியதும் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த எதிர்மறை முடுக்கத்தை, ஆப்போசிட்டில் எதிர்மறை முடுக்கத்தை வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் என்று கூறலாம், சரிங்களா? எதிர்மறை முடுக்கத்தை எப்படி சொல்லலாம், வேக இறக்கம். வேக இறக்கம்னா என்னது, வேகம் குறைக்கப்படுறது, அந்த வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம், வேகம் ஒடுக்கம்னா குறைக்கப்படுறது, அதுவும் இதுதான், சரிங்களா? இப்படி சொல்லலாம், எதிர்மறை முடுக்கத்தை வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் இல்லை என்று கூறலாம். இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது இடப்பெயர்ச்சியே தான், சரிங்களா? இந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி காலம், இந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய அந்த பரப்பளவை குறிக்கக்கூடியது இடப்பெயர்ச்சியாக, பொருளின் இடப்பெயர்ச்சியான அந்த தொலைவை தான் சொல்லப்படுது. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள். நகரத்தின் நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்திற்கிடையே செல்லும் ஒரு பேருந்தின் இயக்கம் சீரான இயக்கத்துக்கு உதாரணம். ஸோ ஒரு பேருந்து கடுமையான ஒரு நெருக்கடி மிகுந்த அந்த போக்குவரத்து இதில் டிராஃபிக்கில் அந்த பேருந்து சீரான இயக்கத்தில் செல்ல முடியுமா, இல்லை இல்லையா? அது சீரற்ற இயக்கமாக தானே இருக்கும். அப்போ இது தவறு, இது சீரற்ற இயக்கம், சீரற்ற இயக்கத்துக்கு தான் இது உதாரணம், ஓகே? முடுக்கம் எதிர்மறை மதிப்பும் பெறும், முடுக்கம் அப்படிங்கிறது நேர்மறை, அதாவது எதிர்மறை மதிப்பும் அது பெறக்கூடியது தான் முடுக்கம் அப்படிங்கிறது. எந்த ஒரு கால இடைவெளியிலும் ஒரு பொருள் கடந்த தூரம் சுழி ஆகாது, ஒரு பொருள் கடந்த தூரம் சுழி, சுழினா என்னதுங்க, சுழி ஆகாது, ஆனால் இடப்பெயர்ச்சி சுழியாகும், இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சுழியாகும், ஆனால் ஒரு பொருள் கடந்த தூரம் அப்படிங்கிறது சுழி ஆகாது, அது கரெக்டு. ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் ஒரு பொருளின் திசை வேகம் காலம் வரைபடமானது எக்ஸ் அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஈர்ப்பு விசை, ஒரு பொருளின் ஈர்ப்பு விசையினால் தடை எதுவுமே இல்லாமல் தானே விழும் ஒரு பொருளின் திசை வேகம் காலம் வரைபடமானது எக்ஸ்அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடாக இருக்கும். எக்ஸ்அச்சுக்கு இணையாக அது நேர்கோடாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது இருக்காது. ஸோ இது ஃபால்ஸ். ஒரு பொருளின் திசை வேகம் காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக இருந்து அது காலத்தினுடைய அச்சுக்கு சாய்வாக இருந்தால், அது காலத்தினுடைய அச்சுக்கு சாய்வாக இருந்துச்சு அப்படின்னா அதன் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக அமையும், சரிங்களா?
இடப்பெயர்ச்சி காலம் வரைபடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எப்படி இருக்க நேர்கோடாக அமையும். கரெக்டு. அடுத்தது கூற்று காரணம் பாருங்கள். ஆன்சர் இங்கே இருக்குது, நம்ம இதை தான் இங்கே சூஸ் பண்ணி போட்டோம். சரிங்களா? ஒரு பொருளின் முடுக்குவிக்கப்பட்ட இயக்கம், அதன் திசைவேக அளவு அல்லது திசை மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றமடைவதால் ஏற்படுவது. ஒரு பொருளின் முடுக்கி விக்கப்பட்ட இயக்கம், ஒரு பொருள் இருக்குது அதை வந்து நம்ம முடுக்கி விக்கப்பட்டனா என்னதுங்க, அதை இயக்கத்துக்கு உட்படுத்துகிறோம். சரிங்களா? அந்த முடுக்கி விக்கப்பட்ட இயக்கம் அதன் திசைவேகத்தினுடைய அளவு, அது போகக்கூடிய அந்த திசைவேகத்தினுடைய அளவு அல்லது அது செல்லக்கூடிய அந்த திசையின் வேகத்தினுடைய மாற்றம், திசைவேகத்தினுடைய மாற்றம் அல்லது இரண்டுமே மாற்றமடைவதால். சரிங்களா? முடுக்கி வைக்க, அதாவது திசைவேகத்தின் அளவு, திசை மாற்றம் ரெண்டுமே மாற்றம் அடைவதால் ஏற்படுவது முடுக்கி வைக்கப்பட்ட இயக்கம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருளின் முடுக்கம் அதன் திசைவேகத்தின் அளவு மாறுபடுவதால் மட்டுமே நிகழும், அது திசை மாற்றத்தை பொறுத்தது அல்ல அப்படிங்கிறாங்க. தவறு. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் முடுக்கம் எதிர்முடுக்கம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இங்கே ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம்ல, முடுக்கம் எதிர்மறை மதிப்பும் பெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்போ காரணம் அப்படிங்கிறது தவறு. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு கூற்று தான் உண்மை, காரணம் தவறு, இ. ஓகேவா? அடுத்து மகிழுந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது. காரணம் என்ன சொல்கிறாங்க, மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் அதான் சராசரி வேகத்துக்கு சமம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது கூற்று தவறு, ஆனால் காரணம் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. ஓகேவா? மகிழுந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது. ஸோ இது தவறு, இது சரி. மொத்த வேகத்தை, மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? டி பை டி அப்படின்னு சொல்லலாம், சராசரி வேகத்துக்கு அது சமமாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழி ஆனால் அப்பொருள் கடந்த தூரம் சுழி இல்லை. பார்த்தோம் இல்லையா, அங்கே இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் இடையே உள்ள குறுகிய பாதை, இதையும் பார்த்தோம் ஃபில் இன் தி பிளாங்க்ஸில். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்டு, கூற்று சரி, காரணம் இதன் விளக்கம். ஓகே, கரெக்டு. இப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு கூற்று மற்றும் காரணம் ஆகிய ரெண்டுமே உண்மை, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம்தான். சரிங்களா? ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சுழி, ஆனால் அந்த பொருள் கடந்த துளி அந்த தூரம் அப்படிங்கிறது அது சுழியாக எடுத்துக்கொள்ள முடியாது, அது சுழி கிடையாது. ஓகேவா? இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் இடையே உள்ள அந்த குறுகிய பாதையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், தொடக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே அந்த முடிவு நிலை எண்டு அந்த ஸ்டேஜுக்கு இருக்கக்கூடிய குறுகிய பாதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறோம். ஓகேவா? அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள், சமகால அளவுகளில் சம இடைவெளியை கடக்கும் ஒரு பொருளின் இயக்கம் இந்த மாதிரி இருக்கும். திசைவேகம் காலம் இந்த இதில் சமகால இதில் இப்படி இருக்கும். ஓகேவா? சீரற்ற இயக்கம், சீரற்ற இயக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க, இது சீரற்ற இயக்கம். ஓகேவா? சீரான இயக்கமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், சீரற்ற இயக்கம் இது. ஓகேவா? இது நம்மளால் இது பண்ண முடியாது. நிலையான எதிர்மறை முடுக்கம், நிலையான எதிர்மறை முடுக்கம் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த பாயிண்ட்டு கரெக்டாக போகுது, ரீச் ஆகுது, எதிர்மறை முடுக்கம் பட் ஆனால் நிலையான எதிர்மறை முடுக்கமாக இருக்குது. சீரான முடுக்கம், இது சீரான முடுக்கம் கரெக்டாக போகுது. சரிங்களா? திசைவேகம் காலம் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இது சீரான முடுக்கம். ஓகே, க்வெஸ்சன் ஆன்சரும் அப்படியே பார்த்துடலாம். திசைவேகம் வரையறு, திசைவேகம் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி எனப்படும். ஓகே, இது ஒரு வெக்டார் அளவாகும். எஸ்ஐ அளவீட்டு முறையில் திசைவேகத்திற்கான அலகு மீட்டர் வினாடி பர் பவர் மைனஸ் ஒன். ஸோ திசைவேகத்திற்கான அலகு மீட்டர் அப்படியே ரொம்ப ஷார்ட்டாக எழுதுனீங்கனாவே போதும். இது வெக்டார் அளவு, எஸ்ஐ அலகு அப்படின்னு மட்டும் போட்டுங்க. எஸ்ஐ அலகீட்டு முறையில் திசைவேகத்திற்கான அலகு அப்படின்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் மீன் பண்ணுங்க, எஸ்ஐ அலகு அப்படின்னு இந்த இடத்துல இதை மட்டும் போடுங்க போதும். ஓகேவா?
இந்த ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும். திசை வேகம் சீக்வல்டி இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் க்வெஸ்சன். தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை வேறுபடுத்துக அப்படிங்கிறாங்க. தொலைவு இடப்பெயர்ச்சி செகண்ட் க்வெஸ்சன் ரோமன் நம்பர் சிக்ஸில். இதில் நீங்கள் அப்படி பாயிண்ட் பாயிண்ட்டாக ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்தீங்கனாலும் ஓகே தான், இல்லை இப்படியே கொடுத்தீங்கனாலும் ஓகே தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதில் நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், டூ மார்க் க்வெஸ்சன் தானே, அதனால் ஒவ்வொன்றிலும் ஈச் ஒன்றில் ரெண்டு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், ரெண்டு பாயிண்ட் தான் கொடுக்க முடியும் நம்மளால். தொலைவுனா என்ன? திசையை கருதாமல் ஒரு நகரும் பொருள் கடந்த பாதையின் நீளமே அப்பொருள் கடந்த தொலைவு. சரிங்களா? அந்த திசையை பற்றி நம்ம கருது, அந்த திசை எப்படி இருந்தாலும் சரி, அது எந்த திசையை அதை பற்றின எந்த ஒரு இது இல்லாமல் அந்த பொருள் எந்த அளவு நகர்ந்துருக்கு, சரிங்களா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த பாதையினுடைய நீளம் தான் அந்த பொருள் கடந்த தொலைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு எஸ்ஐ அலகு பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் தான், இடப்பெயர்ச்சிக்கு எஸ்ஐ அலகு மீட்டர் தான். சரிங்களா? அதனால் நம்மள டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம அதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து இதனுடைய அந்த அளவுரு என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கேலார். ஓகேவா? ஸ்கேலார் அளவுரு. இதுக்கு வெக்டர். ஓகேவா? இடப்பெயர்ச்சிக்கு வெக்டர், இதுக்கு ஸ்கேலர். அது மட்டும் போட்டுக்கோங்க, ரெண்டாவது பாயிண்ட்டாக இதை போட்டுக்கோங்க. ஸ்கேலார் அளவுரு, அளவுருன்னு போட்டு ஸ்கேலார் அப்படின்னு போட்டுங்க, இதுக்கும் அளவுருன்னு போட்டு வெக்டர் அப்படின்னு போட்டுங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருள் ஒன்றின் நிலையில் ஏற்படும் மாற்றமே இடப்பெயர்ச்சி. ஓகே? ஸோ இது ரெண்டும் கொடுத்துருங்க. சீரான இயக்கம் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? சீரான இயக்கம். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள். சீரான இயக்கம் பேஜ் நம்பர் சொல்ல மறந்துடுறேன் அப்பப்போ. 15, பேஜ் நம்பர் 15. ஒரு பொருள் நகரும் பொழுது சமமான தொலைவுகளை சமகால இடைவெளிகளில் கடந்தால் அது சீரான இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறது. சரிங்களா? ஒரு பொருள் நகரும் பொழுது சமமான தொலைவுகளை, ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அதே டிஸ்டன்ஸில் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரையும் அதே டிஸ்டன்ஸில் தான் அது கடக்குது அப்படிங்கும் பொழுது அது சீரான இயக்கத்தை மேற்கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீரான கால இடைவெளிகளின் அளவு மிகச்சிறியதாகவோ அல்லது மிகப்பெரியதாகவோ இருக்கலாம். சரிங்களா? அந்த கால இடைவெளி எடுத்துக்கொண்ட அந்த டைம், ஓகேவா, அந்த பீரியட் எப்படி இருக்கலாம்? மிகச்சிறியதாக இருக்கலாம், இல்லை மிகப்பெரியதாக இருக்கலாம். சீரான கால இடைவெளி. ஓகே, ரைட். இதில் மூணு பாயிண்ட்டாக நீங்கள், அதாவது ரெண்டாகவே ரெண்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரெண்டாக டிவைட் பண்ணி எழுதிக்கோங்க, கீழே அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துக்கோங்க. இதனுடைய கால இடைவெளி சிறியதாக இருக்கலாம் அல்லது பெரியதாக இருக்கலாம். சரிங்களா? ஒரு பொருள் நகரும் பொழுது சமமான தொலைவுகளை எப்படி இருக்குங்க? சமகால இடைவெளியில் கடந்தால் அது சீரான இயக்கத்தை மேற்கொண்டு இருக்கிறது. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மறுபடியும் திரும்ப திரும்ப நம்ம உள்ளே நல்லா ஸ்ட்ரைட்டாக ஏற்றிக்கிட்டோம்னா தான் நம்மளால் முடியும். சரிங்களா? இது மேலோட்டமாக படித்தா புரியாது. இது ஆழ்ந்து அந்த லெசனுக்குள்ளாரியே நம்ம போய் அதுவாகவே அப்படியே இது பண்ணோம்னா தான் அந்த அப்படியே அந்த எடுத்துக்காட்டோட அந்த கண் முன்னாடி நம்மளுக்கு வரணும். சரிங்களா? நீங்கள் உதாரணமாக ஒரு கார், ஒரு ரோடு எடுத்துக்கணும். ஒரு ரோட்டில் பேருந்து போகுது, அப்படி ஒரு கார் போகுது, ஒரு பைக் போகுது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது எடுத்துக்கணும். அடுத்து இடப்பெயர்ச்சி அப்படின்னா ஒரு பொருள் நகரக்கூடிய ஒரு இது, அந்த மாதிரி இதை எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கண் முன்னாடி அந்த மாதிரி ஒரு விஷயம் வரணும். ஓகே, ரைட். தேர்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் இது. ஏன்னா இந்த லெசன் கொஞ்சம் டீப்பாக படிச்சிங்கன்னா தான் முடியும். ஆனால் படிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், சூப்பராக புரிஞ்சிடும். ஓகேவா? மறுபடியும் மாறாது. அதாவது ஒவ்வொன்றுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சீரான இயக்கம்னா என்ன, சீரற்ற இயக்கம்னா என்ன, முடுக்கம்னா என்ன, திசை வேகம்னா என்ன, தொலைவுனா என்ன அப்படிங்கிறது நல்லா தெளிவாக இருக்கணும் நீங்கள். ஓகே, வேகம் மற்றும் திசை வேகம் ஒப்பீடு. வேகத்திற்கும் திசை வேகத்திற்கும் உள்ள ஒப்பீடு என்ன? வேகம் திசை வேகம், இதை இப்படி ரெண்டாக டிவைட் பண்ணி இந்த பக்கம் வேகம் இந்த பக்கம் திசை வேகம் அப்படின்னு போட்டு நீட்டாக எழுதிக்கோங்க. வேகம் என்பது தொலைவின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்தில் கடந்த தொலைவு எனப்படும். வேகம் அப்படிங்கிறது, திசை வேகம் அப்படிங்கிறது என்னதுங்க? இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி. சரிங்களா? அடுத்தது இது இது ஸ்கேலார் அலகு, இது வெக்டார் அலகு. ஓகேவா? அலகு இது ஸ்கேலார், இது வெக்டார். அடுத்தது எஸ்ஐ அலகு அப்படின்னு போட்டுக்கோங்க. வெறும் எஸ்ஐ அலகுன்னு மட்டும் போட்டிங்கன்னா போதும், இங்கே ஹைலைட் பண்ணுற மாதிரியே எழுதிக்கோங்க. எஸ்ஐ அலகு அப்படின்னு இங்கே போட்டு இதுக்கு என்ன எழுதுவீங்க? வேகம் என்ன இது? மீட்டர் வினாடி பவர் -1. இதனுடைய திசைவேகத்தினுடைய எஸ்ஐ அலகு எது?
மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன், இதுக்கும் அதே தான். தென் வேகத்துக்கு ஃபார்முலா என்னது? கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம், திசை வேகத்துக்கு இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம். ஓகே, நாலு பாயிண்டாக கொடுக்குறீங்க. இது 2 மார்க் கொஷின்லேயும் வரலாம், அதிகமாக 4 மார்க் இந்த இதுலேயும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் 2 பாயிண்ட் மட்டும் எடுத்துக்காமல் நான் 4 பாயிண்ட்டையும் எடுத்துக்கலாம். சரியா, நம்மளுக்கு 7 மார்க் கொஷின் இதெல்லாம் இருக்குது இதில். சரிங்களா, 7th பொறுத்து இதில் டீட்டெயில் கொஷினில் 7 மார்க்கும் கொடுப்பாங்க. 7 மார்க் கொஷினும் இருக்குது. எதிர்மறை முடுக்கம் குறித்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? எதிர்மறை முடுக்கம் ஆன்சர் பாருங்கள். 5th question, இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட குறைவாக இருந்தால் திசைவேகமானது நேரம் செல்ல செல்ல குறையும் மற்றும் முடுக்கம் எதிர்மதிப்பு பெறும். இது எதிர்முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்க? இறுதி திசைவேகம், அதாவது ஒரு பொருள் கடந்துக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. அது ஒரு ஒரு பேருந்தே வச்சுக்கோங்களேன், ஒரு பஸ்ஸு போயிட்டே இருக்குது. இதனுடைய இறுதி திசைவேகம், இங்கே இருக்கக்கூடிய இந்த இறுதி திசைவேகம், இந்த தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திசைவேகத்தை விட இது குறைவாக இருந்தால் இந்த திசைவேகமானது நேரம் செல்ல செல்ல என்னாயிருதுங்க? குறையும். மற்றும் முடுக்கம் என்னாயிருங்க? எதிர்மதிப்பு பெறும். சரிங்களா, இங்கே இருந்ததுக்கு அப்படியே இது ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவில் போயிட்டுருக்கு அப்படிங்கும் பொழுது, இது குறையும் பொழுது அப்படியே அது ஆப்போசிட் எதிர்மதிப்பை பெறக்கூடியதாக இருக்கும். இது எதிர்முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எதிர்முடுக்கத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வேக இறக்கம். வேகம் குறைந்து கொண்டே வரக்கூடியதை தான் வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1 மார்க் கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, அதுதான். இது 3 பாயிண்ட்டாக போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா, ஓகே. 5th question முடிஞ்சது. 6th question பார்க்கலாம். சீரான வட்ட இயக்கம் முடுக்கப்பட்டதா? சீரான வட்ட இயக்கம் என்ன சொல்கிறாங்க? முடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அடுத்தது, சீரான வட்ட இயக்கம் என்றால் என்ன? சீரான வட்ட இயக்கத்துக்கு 2 உதாரணங்கள் தருக அப்படின்னு சொல்லிட்டு 7th question, சீரான வட்ட இயக்கம் என்ன சொல்கிறாங்க? முடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஆன்சர் பாருங்கள். பொருள் ஒன்று வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் செல்லும் பொழுது, ஒரு பொருள் சூரியன் பூமி சூரியனை சுற்றி வருது. சரிங்களா, ஸோ அப்படி வரும் பொழுது பொருள் ஒன்று வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் செல்லும்போது இந்த திசை இப்படி இப்படி மாறி வரும் இல்லையா. திசை வேகம், திசை மாறுவதால் திசை வேகமும் என்ன இது மாறுகிறது. எனவே ஒரு இது ஒரு முடுக்குவிக்கப்பட்ட இயக்கமாக இருக்கிறது. முடுக்குவிக்கப்பட்ட உந்து விசையாக அப்படின்னு சொல்கிறோம், முடுக்கு விற்கப்பட்ட ஒரு இயக்கமாகும். ஓகேவா, ஸோ இதுவரைக்கும் 6th question. 7th question என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க? சீரான வட்ட இயக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, சீரான வட்ட இயக்கம் அதுக்கு 2 உதாரணங்கள் தருக அப்படிங்கிறாங்க. சீரான வட்ட இயக்கம் இது கொஸ்டின் எழுதிக்கோங்க. சரிங்களா, இதிலிருந்து ஓகேவா, இது வரைக்கும் பொருள் ஒன்று வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் செல்வது அப்படின்னு எழுதிக்கோங்க. செல்லும் பொழுதுன்னு தேவையில்லை, செல்வது. ஓகேவா, பொருள் ஒன்று வட்டப்பாதையில் மாறாத இயக்கத்தில் செல்வது சீரான வட்ட இயக்கமாகும் அப்படின்னு போட்டுக்கோங்க. சீரான வட்ட இயக்கமாகும். எடுத்துக்காட்டு, பூமி சூரியனை சுற்றி வருவது, நிலவு பூமியை சுற்றி வருவது. ஓகேவா, இதில் 3 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, இதில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, 7th question திரும்பவும் சொல்கிறேன். பொருள் ஒன்று வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் செல்வது சீரான வட்ட இயக்கமாகும். எடுத்துக்காட்டு, பூமி சூரியனை சுற்றி வருவது, நிலவு பூமியை சுற்றி வருவது. ஓகேவா, இதில் நம்மளுக்கு 2 மார்க் கொஷினில் 7 கொஷின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீட்டெயில் கொஷினில் 2 கொஷின் இருக்குது, சம்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் நம்மளுக்கு வரைபட முறையை பயன்படுத்தி இயக்க சமன்பாடுகளை வருவி அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இது வந்து 3 இயக்க சமன்பாடுகள் இருக்குது. நான் இது ஜஸ்ட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். திரும்ப மறுபடியும் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் நான் இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஓகேவா, இதுதான் இயக்க சமன்பாடு. நியூட்டன் வந்து இந்த இயக்கத்தை அந்த அவர் வந்து 3 சமன்பாடுகளை இதை கொடுத்துருக்கிறார். நியூட்டனுடைய இது தான் இது. ஓகேவா, ஸோ இதில் ஆன்சர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃப் இதுலேருந்து இது வரைக்கும் கொடுக்கணும். தென் இந்த இதை போட்டு
ஓகேவா? இதை மென்ஷன் பண்ணிங்கன்னா தான் இதை விளக்க முடியும், சரிங்களா? இதை தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? வரைபடத்தில் டி என்ற தொடக்கப்புள்ளியிலேருந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மூன்று இயக்க சமன்பாடுகளையும் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். இது பார்க்க கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இது எல்லாமே மேக்ஸ் தான், சரிங்களா? ஸோ இதில் என்ன எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாற்கரத்தினுடைய அந்த பரப்பளவு, செவ்வகத்தினுடைய பரப்பளவு, முக்கோணத்தினுடைய பரப்பளவு, இது தான் வந்திருக்கும். உள்ளே போய் இறங்கி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஈஸி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மறுபடியும் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு அப்போ டைமில் சொல்கிறேன். இது ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ரைட், இது ஃபஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். ஓகே, ஸோ இது இந்த அளவில் நீங்கள் இது வரைக்கும் எழுதணும். ஓகே, இது பேஜ் நம்பர் 20 வரைக்கும் இருக்குது. ரைட், அடுத்த க்வெஸ்சன் பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக அப்படிங்கிறாங்க. பல்வேறு வகையான இயக்கங்கள் என்னென்ன இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நேரான இயக்கம், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம், சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம், இது எல்லாமே நம்மளுக்கு லெசனில் கொடுத்தது தான். ஓகேவா? இயக்கங்கள் என்னென்ன இயக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத, சரிங்களா? இது 5 மார்க் க்வெஸ்சன்னால நம்ம ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நேரான இயக்கம் அப்படின்னா என்ன? நேர்கோட்டில் செல்லும் பொருளின் இயக்கம் நேரான இயக்கம். வட்ட இயக்கம்னா வட்டப்பாதையில் செல்லக்கூடிய பொருளின் இயக்கம். அலைவு இயக்கம்னா ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம். அலைவு இயக்கம்னா ஊஞ்சல் எடுத்துக்கோங்களேன், ஊஞ்சல் என்ன பண்ணும், ஒரு தடவை நம்ம அலைவு அந்த ஊசல் அந்த அலை ஊசல் ஓகேவா, ஒரு தடவை போயிட்டு ரிட்டர்ன் வரும் இல்லையா, தள்ளி விடுறோம், மறுபடியும் அது திரும்ப எந்த இடத்துலேருந்து கிளம்புச்சோ அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வருது இல்லையா, அதுதான் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னா மேலே குறிப்பிட்ட எந்த இயக்கத்தையும் சாராத இயக்கம் தான் ஒழுங்கற்ற இயக்கம், சரிங்களா? அது எப்படி போகும் அப்படின்னே சொல்ல முடியாது, நம்ம பார்த்தோம் இல்லையா முடுக்கத்திலேயே, அது ஒழுங்கற்ற இயக்கம். சீரான இயக்கம்னா என்ன? சீரான கால இடைவெளிகளின் அளவு மிகச்சிறியதாகவோ அல்லது மிகப்பெரியதாகவோ இருக்கலாம். சீரான இயக்கம் அப்படிங்கிறது கரெக்டாக ஒரு அதே டிஸ்டன்ஸில் திரும்பவும் அது மாறாத இயக்கமாக இருக்கும், சரிங்களா? அந்த காலமாக இருந்தாலும் சரி, அந்த திசைவேகமாக அந்த இதுவும் மாறாமல் இருக்கும். சீரற்ற இயக்கம்னா ஒரு பொருள் சமகால இடைவெளிகளில் சமமற்ற தொலைவுகளை கடந்தால் அது சீரற்ற இயக்கத்தை மேற்கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சீரான இயக்கம் அப்படின்னா எப்படிங்க, ஒரு கரெக்டாக நம்ம வண்டி வந்து கரெக்டாக எடுத்தோன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியே லெவலாக போயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது. சீரற்ற இயக்கம்னா நம்ம டிராஃபிக்கில் நின்று போகிறது சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? இதை அப்படின்னு படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இதில் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு, சரிங்களா? அடுத்தது இதில் கொடுத்துருக்கிற சம்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதை போட்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு, இது வீடியோவே 30 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. செகண்ட் சம் முடுக்கத்தின் அளவு, முக்கியமான க்வெஸ்சன், முடுக்கத்தின் அளவு மீட்டர் செகண்ட் பவர் -1. ஓகேவா? ஓகே குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.